இந்த இனிமையான விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் இந்த விழாவினுடைய விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் நமது நாமக்கலின் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த தமிழ் உலகத்துக்கு அவர் ஆற்றிருக்க அரும் பணியானது ஒவ்வொரு நாளும், அதாவது அவரை தூக்கம் முடித்து மழையும் தூக்கம் தூங்குவதற்கு போவதற்கு வரைக்குமே தமிழ் தமிழ் என்று ஒவ்வொரு நாளும் தான் படித்த தமிழை, ஏற்கனவே வந்த தமிழை அவர் ஒவ்வொரு நாளும் தமிழால் அவர் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய எங்களுடைய கல்வி நிறுவனங்களானது அவர், அதாவது இந்த தமிழ் உலகத்திலே மிக சிறந்த ஒரு நிறுவனமாக வளர நாள்தோறும் இடைவிடாமல் மாணவ செல்வங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 மாணவர்களுக்கு தான் கற்ற தமிழை இந்த மாணவ செல்வங்களுக்கு அயராது ஒவ்வொரு நாளும் ஊட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த கம்பன் கழகம், நகைச்சுவை மன்றம், பேரவைகள் எல்லாம் ஏன் தொடர்ந்து நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரியவர்கள்லாம், அதாவது ஒழுக்க நெறியோடு கம்பராமன் நமக்கு கொடுத்தது என்ன, மகாபாரதம் கொடுத்தது என்ன, இதுவையில் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரை தொடர்ந்து நாம் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம். அதுபோலவே நமது அரசு பரமேஸ்வரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தான் கற்ற, அதாவது ஈழசி நாடகம் போன்றவற்றையெல்லாம் இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு தன்னால் முடிந்தவரை கிட்டத்தட்ட 3000 மாணவர்களுக்கு அவ்வப்போது காலங்களும் நேரங்களும் கிடைக்கும் போதெல்லாம் அவர் தமிழை சொல்லிக் கொடுத்து தான் இருக்கிறார்கள். ஆக எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து அவருடைய எங்களுடைய நிறுவனத்திலே அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக அவருடைய பணியானது தொடர்ந்து மென்மேலும் வளர வேண்டும், மாணவ செல்வங்களுக்கும் பயன்பெற வேண்டும், இந்த நாமக்கல் பகுதிக்கும் சென்று சேர வேண்டும். ஆக அவருடைய தமிழ் தொண்டானது இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்ட அரசு பரமேஸ்வரன் அவர்கள் நீண்ட நாள் அரு ஆகாயத்தில் வாழக்கூடிய பரமேஸ்வரனுடைய உதவியாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆயுள் நீண்டு நெடுநாள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துவதும் வாழ்த்தப்படுவதும், பாராட்டுவதும் பாராட்டப்படுவதும், போற்றுவதும் போற்றப்படுவதும் மனித குலத்திற்கு நன்மையே பயக்கும்.